ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, மேகி பால்ஸ். எப்படி சூப்பராக ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு புது புது வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம இந்த மேகி பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு மேகி எடுத்திருக்கேன். இதில் இருக்க மசாலா எடுத்துட்டு இதை எடுத்து நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து வெறும் மேகி வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் வந்து மேகி வேக வைக்க தண்ணி சேர்த்திட்டேன். தண்ணி வந்து பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மேகி வந்து இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். நான் மேகி உள்ளே சேர்த்திட்டேன். இது வந்து வேகட்டும், நம்ம வெந்ததும் எப்படி செய்கிறதாங்கிறத பார்த்துடலாம். நம்ம மேகி நல்லா வெந்துருச்சு, தண்ணியில் பாருங்கள் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு, தண்ணி எதுவும் இல்லை. இது வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினோன்னு நம்ம வந்து மசால் பிரட்டிக்கலாம். மேகி வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் நம்ம கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்காக. 1 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக. நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணி செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். நான் பச்சை மிளகா இன்றைக்கி சேர்த்துல குழந்தைக்கு சாப்பிட்றங்காட்டி. இதில் வந்து மேகியில் இருந்த மசாலா, அதை இதில் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் சேர்த்துறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. நீங்கள் மிளகாத்தூள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மேகி வந்து இந்த மாவோட சேர்ற மாதிரி நல்லா அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம மசாலாவில் வந்து உப்பு கொஞ்சம் இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. பாருங்கள் மாவு வந்து இந்த அளவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பால்ஸ் செஞ்சுக்கலாம். லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் நம்மளுக்கு வரும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பால் உருட்டிக்கோங்க. பாருங்கள் நான் இந்த சைஸில் உருட்டியிருக்கேன். இப்போ வந்து நான் ட்ரையான மேகி வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து இது வந்து நம்ம மேலே கோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது ஆப்ஷனல் தான், வேணால் செய்யலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் மேலே கோட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம பால்ஸ் எல்லாம் உருட்டி வச்சாச்சு. இனி வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் நம்ம மேகி பால்ஸ் தயாராகிரும். வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பால்ஸை வந்து போட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும். நல்லா வேகட்டும். பாருங்கள் நம்மளோட மேகி பால்ஸ் வந்து சேர்ந்து வந்துட்டுருக்கு. நீ கூட நல்லா செவக்கட்டும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு உள்ளே எல்லாம் நல்லா வெந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா செவக்க வச்சு எடுத்துருங்க. பாருங்கள் நல்லா செவந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம டேஸ்டியான மேகி பால்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீட்டோட சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.